எனக்கு தகவல் அவங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சட்ட பிரகாரம் அவங்க எனக்கு சொல்லவும் மாட்டாங்கல்ல. எனக்கு இப்போதான் நான் வாக்கிங் போயிட்டேன். இப்போ முடிச்சுட்டு வாக்கிங் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். போகிற வழியில் தகவல் சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அப்படியே அனுப்பிச்சுட்டு நான் அப்படியே வந்துட்டேன். பாப்பா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து அமலாக்கத்துறை சோதனை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு வருமானத்துறை சோதனை பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ வருமான வரி பரிசோதனைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அடுத்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ அமலாக்கத்துறை வந்திருக்கு. நானே ஏன்னா என்னுடைய நண்பர்கள் சொல்லி தான் நான் வாக்கிங் பாதையில் கட் பண்ணிட்டு திரும்ப வண்டி பிடிச்சி வந்துட்டேன். இப்போ டாக்ஸி பிடிச்சி வந்தேன். இப்போ பரவாயில்ல, பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் வீட்டில் அது உறவு ஒப்பந்ததாரர் வீட்டில் அதெல்லாம் சோதனை செஞ்சாங்க. இப்போ மீண்டும் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சோதனை கிடைப்பாங்க, இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது என்ன நோக்கத்தில் வந்திருக்காங்க, என்ன தேடுறாங்க, என்ன தேடுவதற்காக வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். பார்த்துட்டு முடிவிட்டோம். வருமானத்துறை சோதனையில் இதுக்கு முன்பாக நிறைய ஆவணங்கள் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க, அந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்திருக்கேன்னு தகவல் வருது சார். இல்லை, வருமான வரித்துறை சோதனையில் அப்படி பரிந்துரை செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கான எல்லா இடத்துலையும் வந்து பஞ்சநாமம் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் அதில் என்ன இருக்கோ அதுதான் எடுத்துருக்க முடியும். அதனால் அது மாட்டுக்கிறது வீட்டில் நடக்குது தகவல் சொல்லியிருக்காங்களா? இல்லை, எனக்கு ஓரலாக சொன்னாங்க, மற்றபடி தெரியல. நான் முடிச்சுட்டு சொல்கிறேன், இப்போ உள்ளே போகிறேன். நான் வெயிட் பண்ணுறாங்க, தப்பாயிரும். அவங்க ஆஃபீஸர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, தவறாயிரும். அதனால் நான் போயிட்டு சொல்கிறேன். நான் போயிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்கிறேன். நான் இல்லை ஒத்துழைப்பு ஒத்துழைப்புலாம் இல்லைங்க, எல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன். இப்பயும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன். அவங்க சார் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு சொல்ல போகிறோம். இல்லை, அது ஹேண்டில் பண்ணி சார். அதாவது மற்ற மாவட்டங்களில் ஐடியாக இருந்தாலும் இடியாக இருந்தாலும் எந்த சோதனைக்கு வந்தாலும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க நாங்கள் தயார். எந்த ஆவணங்கள் அவங்க வந்து கைப்பற்றினாலும் அது சம்மந்தமாக விளக்கம் கேட்டாலும் சொல்வதற்கு தயார். அதனால் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. முடியும் காட்டி நம்ம ஒரு கருத்தை சொல்லிட முடியாது. இப்போ முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பேசுகிறேன். நான் முடிச்சுட்டு வரேன், அவங்க வெயிட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.